வல்லரசு நாடான அமெரிக்கா சைனா ஸ்பெயின் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கிறாங்க ஒருவேளை இந்தியாலையும் பிரேக் டவுன் ஆனால் என்ன நிலம ஆகும் இந்தியாவால் அதை கட்டுப்படுத்த முடியுமா சரி இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே வளர்ந்த நாடுகள்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஸ்பெயின் இத்தாலி இந்த மாதிரி ஒரு நாடுகளை வந்து நம்மளோட ஒப்பிட்டு பார்க்குறோம் ஆனால் வந்து வளர்ந்த நாடுகள் வந்து பொருளாதாரத்தை வச்சு மட்டும் இல்லை ஒரு நோய் தடுப்புன்னு வரும்போது அதில் ரெண்டு விஷயங்கள் முக்கியமானது ஒன்று வந்து அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ற அந்த மெத்தட்ஸ் என்னென்ன அதாவது தனிமைப்படுத்துதல் அதுக்கப்புறமா வேக்சின்ஸ் இந்த மாதிரி நிறைய தடுப்பு ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம் இதை நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பின்பற்றக்கூடிய அறிவு ஒபீடியன்ஸ் நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு இருக்கணும் அது எந்த அளவுக்கு இருக்கின்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது இருந்தால் நிச்சயமா நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வெளியில வந்துடலாம் ரெண்டாவது பணத்தை விட ஆரோக்கியம்ன்றது வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தியை அடிப்படையாக கொண்டது எதிர்ப்பு சக்தின்றது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு எதிர்ப்பு சக்தி மாறும் ஒரே குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு மூணு பேருக்கு வெவ்வேறு விதமான எதிர்ப்பு சக்தி இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒரு நோய் வரலாம் இன்னொருத்தருக்கு அந்த நோய் வராமல் இருக்கலாம் அது வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தனி மனிதனுக்கு இண்டிவிஜுவல் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு ஸ்பீஷியஸ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு மிருகத்துக்கு வரக்கூடிய வியாதி வந்து ஒரு மனிதனுக்கு வராது அதே மாதிரி மனிதனுக்கு வரக்கூடிய வியாதி வந்து மிருக மிருகத்துக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது இது வந்து நம்ம ஸ்பீஷியஸ் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம் இதே மாதிரி ரேஷியல் இம்யூனிட்டி இப்போ இந்த மாதிரி பேண்டமிக்ஸ்க்கு நம்ம என்ன என்ன பார்க்கணுன்னா ரேஷியல் இம்யூனிட்டின்னு பார்க்கணும் அதாவது காக்கேஷியன்ஸுன்னு சொல்லக்கூடிய வெள்ளைக்காரர்கள் அமிரிக்கர்களோ இல்லைனா மாதிரி வெள்ளை நிறத்தோல் இருக்கிறவங்க நீக்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய கருப்பு நிறத்தோல் இருக்கிறவங்க ஏஷியன்ஸ்னு சொல்லக்கூடிய நம்மள மாதிரி ப்ரௌன் கலர் ஸ்கின் இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் எதிர்ப்பு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் இருக்கிற நீக்ரோஸ்க்கு வந்து டியூபர் க்ளோசிஸ் வருதுன்றாங்க அதே அமெரிக்காவில் இருக்கிற காக்கேஷன்ஸுக்கு டியூபர் க்ளோசிஸ் வராதுன்றாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஒட்டு மொத்தமாக பொத்தம் பொதுவாக பேச முடியாது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எதிர்ப்பு சக்தி தனித்தனியாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்திய நாட்டில் நம்ம நம்மளுடைய உணவு முறை நம்மளுடைய கலாச்சாரம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக எதிர்ப்பு சக்தின்ற அளவில் நமக்கு அதிகமாக தான் இருக்கும் மற்ற நாடுகளை விட ஆனால் இந்த ஒழுக்கம்னு சொல்கிறதும் இந்த சங்கிலி தொடரை வந்து நம்ம கட் பண்ணுறது அதாவது இந்த முக்கியமாக இந்த மாதிரி பரவுறது இந்த நீர்த்தி விலைகள் மூலமாக ஒரு மனிதன்கிட்டேருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவக்கூடிய இந்த வியாதிகளை கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமான தேவையை வந்து கட்டுப்பாடு கூட்டம் சேரக்கூடாது தனிமைப்படுத்துதல் குவாரண்டைன் இதை மட்டும் இந்தியா ஃபாலோ பண்ணிட்டா நமக்கு நிச்சயமாக வராது ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறதா தெரியல இப்போ நாட்டு நடப்பை பார்க்கும்போது அங்கங்கே கூட்டம் கூட்டமாக தெரியறாங்க இதெல்லாம் உணர்ந்து ஏன்னா இந்த வியாதி வந்துருச்சுன்னா ஒரு கணத்தில் முழுகும் போது இல்லை ஒரு குளத்தில் முழுகும் போது எப்படி தண்ணி மூச்சுக்குள்ளே போய் மூச்சு காத்துக்குள்ளே போய் நுரையர்கள் நிரம்பி நமக்கு மூச்சு திணறி ஒரு மரணம் ஏற்படுத்துதோ அதே மாதிரி மரணத்தை இது படுக்கையிலே ஏற்படுத்துது அதனால் இதனுடைய தன்மையை உணர்ந்து நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுப்பாக நடந்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்தியாவை வந்து எந்த நாட்டோடமும் ஒப்பிட வேண்டியதில் நிச்சயமாக நம்ம வந்து இதுலேருந்து சீக்கிரமாக மீண்டும் வெளியில் வரலாம் வீட்டில் இருக்க எங்களுக்கும் கொரோனா வியாதி வந்துடுமோன்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது சின்ன தலைவலினா கூட சின்ன தலைவலியாக இருந்தாலும் இது கொரோனாக்கான அறிகுறியானு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது இந்த பயத்தை நாங்கள் எப்படி போக்குறது ஸோ இப்போ நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி தான் இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அதாவது புலி அடிக்கும் முன்னே கிளி அடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கெல்லாம் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு வியாதி இருக்குன்னு போது அதனோட சிம்டம்ஸ் எல்லாருமே பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது காய்ச்சல் இருக்கும் இருமல் இருக்கும் தலைவலி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மூச்சு திணறல் இருக்கும்னு இது வந்து கொரோனாவில் மட்டும் கிடையாது சாதாரணமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளூ ஃபீவர் வந்தாலும் நீங்கள் சொன்ன இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு ஆஸ்தமாக இருக்கிறவங்களுக்கு மூச்சு வந்து மூச்சு விடுறதுல வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம் இப்படி இந்த சொல்லப்பட்ட இப்போது வந்து தலைவலின்றோம் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஜூஸ் குடிச்சிருப்பீங்க ஒரு ஐஸ் சாப்பிட்ருப்பீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பீங்க இதனால் கூட தொண்டை பொண்ணு ஆனால் இந்த நேரத்தில் எது நடந்தாலும் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்ற மாதிரி தொண்டவலி வந்தவுடனே சரி இல்லை ஜுரம் வந்தவுடனே சரி நமக்கு என்ன தோணும் ஐயோ நமக்கும் கொரோனா வந்துடுச்சோ அப்படின்னு இருக்கும் சரி அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம் வீட்டில் சொல்கிறதுக்கு பயப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவோம் எங்கள் நம்ம தனிமைப்படுத்துவாங்களோன்ட்டு என்னதான் பண்ணுறது அப்படின்னா வேறே வழி கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும் நமக்கு நோய் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்ம நாட்டுக்கு நம்ம படை பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு நோய் வந்திருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வீட்டில் உட்காந்து தெர்மமீட்டர் வச்சு பார்த்தா மட்டும் தெரியாது ஃபஸ்ட்டு திங் டெம்பரேச்சர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காஃபும் இந்த சொன்ன எல்லாமே இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய மையத்துக்கு அதாவது இந்த ஆய்வகம்னு சொல்கிறீங்களா லெபரட்டரி அந்த லெபார்டரிக்கு போய்ட்டு எந்த லெபாரட்டரிஸ் அப்ரூவ்டோ இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் இருக்குது இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் நம்ம சென்னையில் மட்டுமே ஒரு ஆறு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஆறு லெபார்டரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த மாதிரி லெபாரட்டரிஸில் போயிட்டு நம்மளோட சாம்பிளை கொடுக்கணும் சாம்பிள் அப்படின்றது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை நம்மளுடைய சுவாச ட்ராக் அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னு சொல்கிறதால சுவாச பாதை இந்த சுவாச பாதையில் சுரக்கிற சில சுரப்புகள் அதாவது செக்ரிஷன்ஸ் சொல்லுவாங்க அது வந்து நேசல் ஸ்வாப்பு இல்லைன்னா த்ரோட் ஸ்வாப் போட்டு எடுப்பாங்க அப்படி இல்லைனா இருந்து செஸ் பண்ணலாம் சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மோஷன் எடுத்து பார்த்து அதுலையும் வந்து நோய் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க இது ஒரு மூணு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ளாக சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிபிசிஆர்னு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட்லேயே பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் ஆய்வகங்களில் ப்ரைவேட்டில் போய் பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு நான்காயிரத்து ஐநூறுரூபா ஆகுன்றாங்க கவர்மெண்ட்டில் வந்து எல்லாம் இரு டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் அந்த சஸ்பிஷியஸ் கேஸ் அப்படின்னு இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் பண்ணுவாங்க பட் டெஸ்ட்டை உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துடுச்சுன்னா தனிமைப்படுத்தி குவாரண்டைன் படுத்துவாங்க இல்லைனா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரியான ஆய்வகத்துக்கு போகணும் கொரோனாவோட பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வியாதிலாம் எனக்கு வரா போதுன்னு சீரியஸ்னஸ் தெரியாமல் வெளியே ஜாலியாக சுற்றுறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க சரி இது அருமையான ஒரு கேள்வி இப்போ வந்து நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது டெஸ்ட் பண்ணுறவருக்கும் தெரியாது இதனால் வந்து உலக சுகாதார மையமும் நம்ம மருத்துவத்துறையும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற கண்டிஷனில் மனிதர்களை நான்கு நிறங்களாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து சிகப்பு மனிதர்கள் இன்னொன்று வந்து பச்சை மனிதர்கள் நடுவில் ரெண்டு பேர் இந்த நாலு பேரை சொல்லும் போது சிகப்பு மனிதர்கள்ன்றது தொற்று இருக்குன்றது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட நோயாளிகள் அதாவது கொரோனா நோய் இருக்குன்னு அவங்களுக்கு டெஸ்ட் பாசிட்டிவாக வந்தவங்க அவங்க குவாரண்டைன் பண்ணப்படுவாங்க அதாவது தனிமைப்படுத்தப்படுவாங்க இன்னொன்று பச்சை மனிதர்கள்ன்றவங்க வந்து வீட்டிலயே இருக்கிறவங்க அதாவது வீட்டை விட்டு வெளியில் போகாதவங்க அவங்களுக்கு வந்து எந்தவிதமான தொற்று இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நோய் அறிகுறியும் இல்லை அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டும் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க இல்லை டெஸ்ட் கூட பண்ண வேண்டாம் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியில் போகல ஃபாரின் கன்ட்ரிஸ்க்கு போயிட்டு வந்த ஹிஸ்டரி கிடையாது இல்லை அவங்க வீட்டை சுற்றி யாரும் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு வரல அவங்க உறவினர்கள் யாரும் இல்லை அவங்க ரீசென்ட்டா வந்து எந்த விதமான கல்யாணமோ இதெல்லாம் போயிட்டு வரலன்றவங்க பச்சை மனிதர்கள் அவங்களால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அவங்க கிட்ட இந்த சிகப்பு மனிதர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தொற்றிக்கும் ஐசோலேட் பண்ணிக்கணும் ரெண்டாச்சுங்களா நடுவில் இருக்கிற ரெண்டு தான் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த சிகப்பு மனிதர்கள் வந்து யாரோடலாம் நேரடி தொடர்பு வைக்கிறாங்களோ அதாவது ஆஃபீஸ் கலீக்ஸாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் தூக்கி கொன்ற கொஞ்ச குழந்தையா இருக்கலாம் இல்லைன்னா கணவன் மனைவியா இருக்கலாம் சகோதரர்களாக இருக்கலாம் எப்படியோ இந்த சிகப்பு மனிதர்கள் தொட்டு உறவாடக்கூடிய உறவுகளோ அல்லது நண்பர்களோ இல்லது சமுதாயமோ இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த நோய் வரலாம் அப்படின்ற ஒரு கோரி அது வந்து எப்படின்னா அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும் அவங்கள டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களை பேஷண்ட்ஸுன்னு சொல்லக்கூடாது ஸோ அவங்க வந்து இந்த மூன்றாவது வகை அதாவது ஆரஞ்சு வகை ஆரஞ்சு மனிதர்கள் இந்த ஆரஞ்சு மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பச்சை மனிதர்களை வந்து திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகலாம் ஆனால் இவங்களும் தனிமைப்படுத்த வேண்டியவர்கள் இந்த ஆரஞ்சு மனிதர்கள் வந்து பச்சை இருந்து தனிமைப்படுத்தணும் இல்லைன்னா இந்த ரெண்டாவது வெரைட்டி என்னென்னா கிரே கிரேன்றது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கிரே மனிதர்கள் வந்து அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது அவங்களுக்கு வந்து காஃபோ இல்லைனா ஃபீவரோ ஹெட் ஏக்கோ ம ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்தோ எதுவுமே இருக்காது ஆனால் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க ஒரு இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட நல்ல ஆரோக்கியமான அவங்களோட எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் கொரோனா வைரஸ் அவங்களுக்குள்ளே நுழைஞ்சாலும் அவங்களுக்கு எந்த விதமான கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்காது அதாவது எந்த விதமான நோய் அறிகுறிகள் இருக்காது ஆனால் அவங்களுடைய சளி மூலமாகவோ அவங்க இருக்கும் போதோ தும்பும் போதோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு மாற்றலாம் அதாவது இவங்க வந்து சிகப்பு மனிதர்களுக்கும் இந்த ஆரஞ்சு மனிதர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இன்விசிபிள் த்ரெட் அதாவது அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்ல முடியாது அதாவது இன்ஃபெக்ட் ஆனவங்களா ஆன ஆகாதவங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் டெஸ்ட் பண்ணால் என்னவாக இருப்பாங்க பாசிட்டிவாக இருப்பாங்க ஸோ இவங்க வந்து தான் இந்த ரெட்டுக்கும் ஆரஞ்சுக்கும் நல்ல பிரிட்ஜாக இருக்காங்க ஸோ இப்போ இந்த மூணு பேரையும் நம்ம சந்தேகத்தில் விற்கறதுனால தனிமைப்படுத்திட்டு இந்த பச்சை இது வரைக்கும் நம்ம வெளியில் போகலான்றவங்க நம்மளை காப்பாற்றிக்கிட்டோம்னாலே இந்த மனித சங்கிலேருந்து நம்மளை கட் பண்ணிட்டோம்னா கொரோனாவை தூக்கி வெளியில் போட்டுடலாம்